இவர் பேர் தான் ரொனால்டு எர்வின் மெக்னேர். இவரை எல்லாரும் ரொனால்டு மெக்னேர்னு தான் கூப்பிடுவாங்க. இவர் அக்டோபர் 21, 1950 அப்போ அமெரிக்காவில் பிறந்திருக்காரு. இவர் லைஃப்பில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொனால்டுக்கு 9 வயசாக இருக்கும்போது 1959 அப்போ சவுத் கேரோலைனாவில் இருந்த ஒரு பப்ளிக் லைப்ரரியில் புக் எடுக்க போயிருந்திருக்காரு. அந்த டைமில் அமெரிக்காவில் ரேசிசம் உச்சகட்டத்தில் இருந்த நேரம், பிளாக் பீப்புள்ஸ் ஸ்கூலுக்கு போகிறக்கு எதிர்ப்புகள் இருந்த நேரம், அந்த மாதிரியான டைமில் தான் ரொனால்டு லைப்ரரிக்கு போயிருந்திருக்காரு. லைப்ரேரியன் ரொனால்டு பார்த்து, நீங்கள்லாம் உள்ளே வரக்கூடாது, வெளியே போ, நீ எல்லாம் படித்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி லைப்ரரியிலிருந்து வெளியே துரத்தியிருக்காங்க. ஆனால் ரொனால்டு லைப்ரரியை விட்டு வெளியே போல, புக் எடுக்காமல் நான் போக மாட்டேன்னு அங்கேயே இருந்துட்டாரு. ஒரு கட்டத்தில் அந்த ப்ராப்ளம் அவங்க அம்மா போலீஸ் எல்லாம் வந்ததுனால லைப்ரேரியனுக்கு வேற வழி இல்லாம ரொனால்டு கேட்ட புக்கை கொடுத்துட்டாரு. ஆனாலும் இந்த சம்பவம் ரொனால்டு ரொம்பவே பாதிச்சிருச்சு. இதனால ரொனால்டு ரொம்பவே வெறித்தனமா படிக்க ஆரம்பிக்கிறாரு. எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருக்காருன்னா, January 1978 அப்போ அவரோட 28வது வயசுல நாசால நடந்த ஆஸ்ட்ரோநாட் கேண்டிடேட் இன்டர்வியூல கலந்துகிட்டு கிட்டத்தட்ட 10,000 பேர்ல ஒருத்தரா ரொனால்டு செலக்ட் ஆயிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரொனால்டு தான் உலகத்திலேயே 2nd African-American ஸ்பேஸுக்கு போனது, வேர்ல்டுலயே முக்கியமான ஆஸ்ட்ரோநாட்டா மாறிடுறாரு ரொனால்டு. இதுல தக்க என்னன்னா, எந்த லைப்ரரிக்குள்ள ரொனால்டோ விடலையோ, இப்போ அமெரிக்கன் கவர்மெண்ட் அந்த லைப்ரரி நேமை ரொனால்டு மெக்னேர்னு மாத்தி ரொனால்டுக்கு ஸ்டாச்சுவும் வச்சிருக்காங்க.